ஆரோக்கியத்தை விரும்பும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நமஸ்காரம். எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் கண்களை எப்படி பாதுகாப்பதுன்னு ஈஸியான மெத்தடை பார்க்கலாம். பவுலில் டேப் வாட்டர் நிறைய எடுத்துங்க. அந்த டேப் வாட்டரை 4 மணி நேரம் கழித்து தான் யூஸ் பண்ணோம், ஏன்னா அதில் குளோரின் கலந்துருக்கிறதுனால அதை உடனே யூஸ் பண்ணக்கூடாது. கிரவுண்ட் வாட்டராக இருந்ததுன்னா உடனே யூஸ் பண்ணலாம். நாக்கை நல்லா நீட்டிக்கிட்டு கண்ணை திறந்துட்டு நம்ம ஃபேஸை தண்ணியில் டிப் பண்ணி வச்சுருக்கணும். எத்தனை செகண்ட் வச்சுருக்க முடியுமோ அத்தனை செகண்ட் வச்சுட்டு நம்ம ஃபேஸை எடுத்துடலாம். அதே போல் 10 to 15 தடவை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மெத்தடை டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் செய்யலாம். ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும், ஒரு தடவை செய்யுங்க. அப்புறம் போ ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா டெய்லி 2 தடவை செய்யலாம். இந்த மெத்தடை செய்வதால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்க்கலாம். கண் சம்பந்தமான எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும். உதாரணத்துக்கு குளுக்கோமா, கேட்ராக்டு, ட்ரை ஐ, ரெட் ஐ, டயபெட்டிக் ரெட்டினோபதி, லாங் சைட்டு, ஷார்ட் சைட், ஃப்ளோட்டர்ஸு, எக்ஸஸ்டியஸ், இது போல் எத்தனையோ ப்ராப்ளத்தை ஒரு மெத்தடால் சரி செய்யலாம். நான் ஏன் கிளாஸ் போட்டிருக்கேன், எனக்கு சரியாகலைன்னா அக்குபஞ்சர் படிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஐ சர்ஜன் பண்ணிக்கிட்டேன். ஆனாலும் இந்த மெத்தடை நான் டெய்லி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் சுகரு, டயபெட்டிக்ஸும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர, டைஜஷன் ப்ராப்ளம் சரியாயிடும், பாடி பெயின், பாடி ஓவர் ஹீட்டு, இது எல்லாமும் சரியாயிடும். அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறவங்களும் இந்த மெத்தடை செய்யலாம். இந்த மெத்தடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நம்பிக்கை வெற்றியோடு வரும், வெற்றி நம்பிக்கையுள்ளோரிடம் மட்டுமே வரும். ஆல் இஸ் வெல். வாழ்க வளமாக. நன்றி. வணக்கம்.